நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்டுகளை பெறுங்கள். டைம் பாஸ் நியூஸில் இருந்து கமலஹாசன். இந்திய சினிமாவுக்கே கிடைச்ச ஒரு வரம், நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது மற்றொரு வரம். அவரோட டெடிக்கேஷனை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். மருதநாயகம் படத்தில் அவரோட டெடிக்கேஷன் ஒன்றை பற்றி சொல்ல போகிறேன். மருதநாயகம் ட்ரைலர் பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும், கழுகு வந்து அவரோட காலை கொத்தும். உண்மையாகவே அது வந்து உண்மையான கழுகு வந்து கொத்துனது. எந்த கழுகையும் போய் கொத்துன்னு சொன்னால் அது கொத்தாது. இது எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருந்தார். கரெக்டாக கழுகு வர டயத்துக்கு டெய்லியும் போய் அதே இடத்துல அப்படி படுத்துக்கு வராமா, ஒரு மூணு நாள் தொடர்ந்து அதே மாதிரி போய் அதே இடத்துல படுத்திருந்தாராமா, மூணாவது நாள் தான் அந்த கழுகு அவரை கொத்துச்சாமா. இது ரியலாக எடுத்தது, ஏன்னா இந்த ட்ரைலர் எடுக்கப்பட்டு ஒரு 20 வருஷம் இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த தொழில்நுட்பமே இல்லாமல் அப்படி எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு சின்ன ஷாட், ஒரு 2 செகண்ட் கூட வராது. அந்த சீனுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு மொட்டை வெயிலில் அந்த இடத்துல போய் படுத்திருக்காருன்னு பாருங்கள். கமலோட டெடிக்கேஷன் இதை விட ஏதாவது பெருசாக சொல்ல முடியுமா? அந்த படம் பணப்பிரச்சனால எடுக்க முடியல, எடுத்திருந்தால் பாகுபலியை விட அப்பயே இந்திய சினிமாவை உலகமே பார்த்து வந்திருக்கும். தமிழ் சினிமாவை